ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2500 ரூபாய்க்கு வந்து ஒரு சகோதரர் வந்து சக்தி ரங்கநாதன் அப்படிங்கிறவர் வந்து பட்ஜெட் போட சொல்லியிருக்காரு. மளிகை சாமான் லிஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கமெண்ட்டில் வந்து அவர் என்ன கேட்டிருந்தார்னா, நான் வந்து பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் வீக்கில். அதில் வந்து கேபிள், ஃபோன் ரீசார்ஜு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் அந்த மாதிரி கேட்டிருந்தார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிள் கனெக்ஷன் கிடையாதுங்க என்னுடைய வீட்டில். நாங்கள் வந்து டிவி அதிகமாக பார்க்க மாட்டோம். டிவி இருக்குது, பெரிய டிவி தாங்க இருக்குது. டிவி வந்து அதிகமாக பார்க்காதனால இப்போதைக்கு எனக்கு கேபிள் கனெக்ஷன் தேவையில்லைன்னு சொல்லி நான் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கலங்க. பாப்பா வந்து +2 படிக்கிறதுனால அதனால் எனக்கு கேபிளுக்கு எனக்கு கேபிள் கனெக்ஷன் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ் வந்து நான் இயர்லி தாங்க பண்ணுவேன். எனக்கு ஏதாவது ஆஃபர் வரும்போது அந்த மாதிரி நான் ரீசார்ஜ் பண்ணிக்குவாங்க. மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து 500 ரூபாய் நான் எடுத்து வைக்கிறேன் இல்லையா, எவ்ரி மந்த் நான் எடுத்து வைக்கிறேன் இல்லையா, அதில் தாங்க நான் வந்து மெடிசனுக்கு வந்து செலவு பண்ணிக்குவேன். இந்த மந்தில் வந்து எனக்கு செலவாகலைன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மந்தில் ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது எடுத்து வைப்பேன். மெடிசனுக்கு தேவைப்படும் போது அதில் எடுத்துக்குவேன். சப்போஸ் அந்த பணம் வந்து செலவாகலை அப்படின்னாக்கா அதோடய சேர்த்து தாங்க வச்சுருப்பேன். சப்போஸ் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த டைமில் நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் மளிகை சாமான் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்க மாட்டேங்க. நான் வந்து விலை கம்மியாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல தாங்க நான் வாங்குவேன். சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நான் பெரும்பாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். அதை வந்து நான் தவிர்க்கிற ஆள் தாங்க. நான் வந்து எமர்ஜென்சி அப்படின்னா தான் நான் வந்து பக்கத்து கடையில் போய் பொருள் வாங்குவேன். மற்றபடி எல்லா பொருளுமே வந்து நான் ஹோல்சேல் கடையில் தாங்க வாங்குவேன். எங்கே வந்து சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது பார்ப்பேங்க. அதே போல் பொருள் தரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க. எல்லா பொருளுமே நான் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுவேன். நான் வந்து இட்லிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசிலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. ரேஷன் அரிசி தாங்க இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்க கொடுக்குறாங்க. பச்சரிசிலாம் செம்ம சூப்பராக கொடுக்குறாங்க. அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தாங்க தெரியும். அதை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ அரிசி வருங்க. 10 கிலோ புழுங்கரிசி, 5 கிலோ பச்சரிசி வருங்க. புழுங்கரிசியும் பச்சரிசியும் கலந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதே போல் பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு அரைச்சி இடியாப்பம், அதுக்கப்புறம் ஆப்பம், புட்டு, அது எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கும் அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேங்க. தோரம்பருப்பும் ரேஷனில் கொடுக்குற பருப்பு தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். 1 கிலோ கொடுப்பாங்க, அந்த 1 கிலோ தான் யூஸ் பண்ணுவேன். இல்லாத பட்சத்தில் தான் போயிட்டு கடையில் நான் வாங்குவேன். 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கோதுமை மாவு வந்து போதுமானது தான். அந்த 1 கிலோ மாவையும் வாங்கி நான் அரைச்சி தாங்க யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாமாயிலும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். பருப்பும் சாரி சர்க்கரையும் நான் வந்து ரேஷனில் கொடுக்குறது தான் யூஸ் பண்ணுவேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு, சால்ட்டு அதெல்லாம் அங்கேயே வாங்கிக்குவாங்க. நல்லா சால்ட்டெல்லாம் நல்லா கொஞ்சமாக போட்டாலும் நல்லா காரமாக இருக்குங்க. சால்ட்டோட இது வந்து காரமாக இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதாங்க 2500 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு போட முடியும். இன்றைக்கி வந்து விலைவாசிலாம் வந்து ஏறிடுச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்து 2500 ரூபாய்க்கு போடுறோன்னா ஒரு சில பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மாதத்துக்கு நமக்கு வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டுக்கணும். நம்ம எல்லா மாதமே 2500 ரூபாய்க்கு போடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. என்னென்ன பொருள் வந்து மாத கடைசியில் இருக்குதோ அது போக மிச்சம் என்ன வருமோ அதை பார்த்து தாங்க நம்ம வந்து லிஸ்ட்டு போடணும். அந்த மாதிரி தான் நான் வந்து லிஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து 10 கிலோ வாங்கியிருக்கேங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ அரிசி தேவையே படாதுங்க. என்னுடைய வீட்டுக்கு ஒரு வேளை தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பாடு வந்து ஒரு வேளை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் தாங்க நாங்கள் சாப்பிடுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேமியா அந்த மாதிரி தான் பண்ணிக்குவோம். இல்லைனா தோசை பண்ணிக்குவோம். சாப்பாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை தான். அதுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 கிலோ அரிசி இருந்தாலே போதுங்க. நான் 10 கிலோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மந்தில் எனக்கு வந்து அந்த அரிசி இருந்ததுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அரிசி மட்டும்தாங்க வாங்குவேன். 4 கிலோ இல்லைனா 5 கிலோ அரிசி வாங்கிக்குவேங்க. இப்போ இந்த மாதத்துக்கு வந்து ஒரு 8 கிலோ அரிசி எனக்கு ஆயிருக்கு. மிச்சம் வந்து 2 கிலோ தேவைப்படுது அப்படின்னாக்க 2 கிலோ இருக்குது அப்படின்னா திரும்ப வந்து ஒரு 5 கிலோவோ 6 கிலோவோ தான் நான் வாங்குவேன். அப்படி தான் வாங்கிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து கடையில் தாங்க வாங்குவேன். 1.5 கிலோ போட்டிருக்கேன். எதுக்கு 1.5 கிலோ போட்டிருக்கேன்னா நம்ம வந்து இட்லி தோசைக்கும் யூஸ் பண்ணுவோம்,
அதுக்கப்புறமா வந்து வடை ஏதாவது செய்யணும்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 கிலோ போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு தாளிக்கிறதும் போட்டுக்கலாம், வடை செய்யணும்னாலும் அதுக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு 1/2 கிலோ போட்டிருக்கேன். தோரம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனில் கொடுத்தாங்கன்னா அதுதான் வாங்கிக்குவேன், இல்லாத பட்சத்தில் தான் கடையில் போய் வாங்குவேன். கொண்டைக்கடலை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். பச்சை பட்டாணி வந்து 1/2 கிலோ, தட்டைப்பயிர் வந்து 1/2 கிலோ, மொச்சைக்கொட்டை வந்து 1/2 கிலோ. இது எல்லாமே வந்து எல்லா மாதமுமே வாங்க மாட்டேங்க நான், ஏதாவது ஒரு கடலை தாங்க வாங்குவேன், ஏதாவது மாற்றி மாற்றி வாங்கிக்குவாங்க. இப்போ கொண்டைக்கடலை வாங்குகிறேன், பச்சை பட்டாணி கண்டிப்பாக வாங்குவாங்க. எதுக்குன்னா வெஜிடபிள் ரைஸ்லாம் செய்கிறதுக்கு வந்து நான் வாங்கிக்குவேன். வெஜிடபிள் ரைஸ் வந்து நான் வந்து சாப்பாடு அரிசியில் தாங்க பண்ணுவேன், பச்சை அரிசியெலாம் நான் பண்ண மாட்டேன். அதனால் வந்து கொண்டைக்கடலையும் பச்சை பட்டாணியும் வாங்குறேன்னா நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலையும் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. தட்டைப்பயிரும் மொச்சைக்கொட்டையும் வாங்கிக்குவேன், அப்படி தான் மாற்றி மாற்றி வாங்குவேன். ஃபஸ்ட்டு வந்து கொண்டைக்கடலையும் பச்சை பட்டாணியும் காலி பண்ணிட்டு தாங்க தட்டைப்பயிரும் மொச்சைக்கொட்டையும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். வெல்லம் வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுவேன். ரீஃபண்ட் ஆயில் வந்து 2 லிட்ரு போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து 1/2 லிட்ரு போட்டிருக்கேன். பாமாயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் கொடுப்பாங்க, ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களா, அந்த பாமாயில் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேங்க. யூஸ் பண்ண மாட்டேன்னா நான் சொல்ல மாட்டேன், நான் யூஸ் பண்ணுவேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து 50 ரூபாய்க்கு போட்டிருக்கேங்க. நான் கரம் மசாலா பேக்கெட் வந்து கடையில் வாங்க மாட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வந்து நான் வந்து மிக்சடாக வாங்கி வச்சுட்டு தேவைப்படும் போது நான் வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுக்குவேங்க. வேணும்னா வந்து இஞ்சி பூண்டோடய சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்குவேன். கடுகு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து 50 கிராம், மிளகு வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். சீரகம் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். எதுக்கு மிளகு சீரகம் வந்து 100 100 போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து ஆம்லேட் பண்ணுறோம், மிளகுத்தூள் செஞ்சு வச்சுக்கணும், சீரகத்தூள் நம்ம செஞ்சு வச்சுக்குவோம். நான் வெஜிடேரியன்லாம் பண்ணும்போது, கிரேவிஸ்லாம் பண்ணும்போது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோங்கிறதுனால தான் நான் அதிகமாக போட்டிருக்கேன். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மந்தில் வந்து இதில் ஏதாவது பொருள் வந்து நமக்கு இருந்ததுன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு என்ன தேவையான பொருள் இருக்கோ அப்படி தாங்க நான் வாங்கிக்குவேன். அப்போ தான் வந்து 2500 ரூபாய்க்கு வந்து பட்ஜெட் போட முடியும். ஏன்னா விலைவாசிலாம் வந்து எக்கச்சக்கமாக போயிடுச்சு, அதனால தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து 2 கிலோங்க. நான் வந்து ரேஷனில் வாங்குறேன் இல்லையா, அந்த அரிசி மாவு தான், அதை தான் வந்து கழுவி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேன். கோதுமை மாவும் ரேஷனில் கொடுக்குறதா, ரேஷனில் கொடுக்கல அப்படின்னா தான் கடையில் போய் வாங்குவேன். சேமியா வந்து 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ரவா வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, உப்புமா அந்த மாதிரி கிச்சடி செய்கிறதுக்கு. அதுக்கு பொட்டுக்கடலை வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். வேர்க்கடலை வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி சட்னி, வெங்காய சட்னி அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது 1/2 கிலோ 1/2 கிலோ தான் போட்டிருக்கேன். சர்க்கரை வந்து 2 கிலோங்க. ரேஷனில் கொடுக்குறது தான் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லாத பட்சத்தில் வேணும்னா நான் கடையில் போய் வாங்கிக்குவாங்க. மஞ்சத்தூள் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து 1 கிலோ போட்டிருக்கேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து ஆந்திரா மிளகாய் தாங்க வாங்குவேன். ஆந்திரா மிளகாய் வாங்கி தான் அரைச்சிக்குவேன், அது வந்து காரம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. மல்லித்தூள் வந்து 1 கிலோவும் மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து 1/2 கிலோ போட்டு ரெண்டையும் கலந்து தாங்க அரைச்சி வச்சுக்குவேன். தனி மிளகாய்த்தூள் வந்து 1/2 கிலோ அரைச்சி வச்சுக்குவாங்க. அதே போல் மிளகாய் வத்தலும் வந்து கொஞ்சம் இதிலேருந்தே தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மொத்தமாக அரைக்கிறனால ஒரு 3 மாதத்துக்கு வருங்க. நாங்கள் வந்து காரம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம், கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் 3 மாதத்துக்கு தாராளமாக வருங்க. அதனால் ஒவ்வொரு மாதமுமே நான் வந்து மல்லித்தூள் மிளகாய்த்தூளுக்கு வந்து செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் நமக்கு இந்த மல்லித்தூள் மிளகாய்த்தூள்லாம் வராதுங்க. அது மாதிரி தான் நம்ம வந்து பட்ஜெட் போட்டுக்கணும். புளி வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 மாதம் இல்லைன்னா 3 மாதம் தாராளமாக வருங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து வந்து பில் போடும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் மந்தில் வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணும்போது புளியெல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. டீத்தூள் வந்து 100 கிராம் போட்டிருக்கேன். ப்ரூ வந்து 5 ரூபாய் பேக்கெட் தாங்க வாங்குவேன், அது வந்து ஒரு 5 பேக்கெட் வாங்கிக்குவேன். பூஸ்ட் வந்து 1 சரம் வாங்குவேன், ஏன்னா 1 பேக்கெட் அப்படிங்கிற மாதிரி நான் கணக்கு வச்சுக்குவாங்க. 5 ரூபாய் பேக்கெட் தான் வந்து பார்த்திங்கன்னா 1 சரத்தில் வந்து 16 இருக்கும், அப்படி தான் வாங்கிக்குவேன். வாஷிங் பவுடர் இல்லைனா லிக்விடு அது வந்து டிமார்ட்டில் வாங்குவேங்க. எது வந்து கம்மியாக இருக்கோ ஆஃபரில் வருதோ அது வந்து 1 kg அப்படி வாங்குவேன். லாஸ்ட் டைம் வந்து நான் என்ன பண்ணேன்னா டைடு பவுடர் வந்து 78 ரூபாய் 1 கிலோன்னு வாங்கி அதுவும் வாங்கிக்கிட்டேன். வாஷிங் லிக்விட் வந்து விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டுங்க, அது ஒரு 1 kg வாங்கினேன். அது வந்து எனக்கு வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே வந்துட்டுங்க. எனக்கு வந்து துணி வந்து அதிகங்க. நம்ம கடைக்கு போகிறனால எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லாருமே 2 2 செட்டு போடுவோங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னாக்கா துணி அதிகமாக வந்து வாஷிங் இருக்குங்கிறதுனால தான் நான் வந்து லிக்விடும் 1 kg வாங்குவேன், வாஷிங் பவுடரும் 1 kg வாங்கிக்குவேங்க.
கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரம் வாங்குவேன், பாட்டில் டப்பா அதெல்லாம் வாங்க மாட்டேன். அந்த மாதிரி வாங்கினோன்னா செலவுகள் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வாங்குவேன். விம் சோப் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய் சோப்பு தான் வாங்குவேன், 2 வாங்குவேன். விம் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய் இருக்கு இல்லையா, அது வந்து 2 வாங்கிக்குவாங்க. பெப்சோடன் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாயில் வந்து 2 வாங்குவாங்க. நான் வந்து பெரிய பெருசாக வாங்க மாட்டேன், 20 ரூபாயில் 2 வாங்கினா ஒரு மாதத்துக்கு வருங்க. குளியல் சோப்பு வந்து 3 வாங்குவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வந்து ஆஃபரில் போட்டிருப்பாங்க, 3 சோப்பு 100 ரூபாய் அந்த மாதிரி, சன்தூர் அந்த மாதிரி தாங்க வாங்குவேன். கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 சரம் வாங்குவேன், அதில் வந்து 16 இருக்கும். அதே போல் தான் கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ, சால்ட்டு வந்து 1 கேஜி, அது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையிலே நான் வாங்கிக்குவாங்க. இது வந்து கல்லுப்பு வந்து 10 ரூபாய், சால்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய் தாங்க வரும். இது தாங்க இப்படி தாங்க இருக்கும், என்னுடைய லிஸ்ட்டு வந்து இப்படி தாங்க இருக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 2500 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டு கண்டிப்பாக போட முடியுங்க, இதிலே வந்து சேவ் பண்ணவும் முடியும். அதே போல் தாங்க நான் வந்து காய்கறி வாங்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எது விலை சீசனல் வெஜிடபிள்ஸ் தான் வாங்குவேன், அதே போல் சீசனல் ஃப்ரூட்ஸ் தாங்க நான் வாங்குவேன். எந்த சீசனுக்கு எந்த பழம் வாங்கினாக்கா விலை கம்மியாக இருக்குமோ அப்படி தான் நான் வாங்குவேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மியாக இருக்கிற கடையில் தான், ஹோல்சேல் கடையில் தாங்க நான் பொருள் வாங்குவேன். பெரிய கடைகளுக்கு நான் போக மாட்டேன், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் நான் போகவே மாட்டேங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு நீங்களும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து 2500 ரூபாயில் தாராளமாக பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பசங்க ரெண்டும் வந்து பெரிய பசங்க தான், இதே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த 2500 ரூபாய் கூட வந்து அதிகம் தாங்க. கம்மியாகவே நம்ம வந்து பட்ஜெட் போட்டு இந்த மாதிரி பொருள் வாங்கி நம்ம குடும்பம் நடத்த முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.